ஊர்ல சுரேஷோட மூத்த தாரத்தோட பொண்ணுதான் கீர்த்தி கீர்த்தியோட அம்மா இப்பதான் இறந்தாங்க அதனால சுரேஷ் சந்தனா அப்படிங்கிற பொண்ண ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சந்தனாவுக்கு ஒரு புள்ள பொறந்துச்சு அந்த புள்ளியோட பேரு பாலோ கீர்த்தி கருப்பா இருப்பான் பாலு செகப்பா இருப்பான் கீர்த்திய சந்தனா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான் சரியா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டான் ஆனா பாலுவ மட்டும் ரொம்ப நல்லபடியா பாத்துப்பான் சுரேஷ் மட்டும் கீர்த்திய பத்தி எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பான் கீர்த்திக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலானா சந்தனா அதுக்கு ஒத்துக்கவே மாட்டா எப்பவுமே அவ கீர்த்திய திட்டிக்கிட்டே தான் இருப்பா பாலுவும் கீர்த்திய ரொம்பவும் மட்டமாதான் நினைச்சான் கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே ஒரு இருந்தாங்க அந்த ஸ்கூல்ல தான் சந்தனாவும் டீச்சர் வேலை பாத்துக்கிட்டு இருந்தா காலையிலே கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் எழுந்துருச்சு ரெடி ஆயிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சந்தனாவும் போறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருந்தா மூணு லஞ்ச் பாக்ஸ் அவர் ரெடி பண்ணிருந்தா அப்போ கேட்டு அங்கே வந்து அம்மா சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறீங்களா எனக்கு பத்த மாட்டேங்குது சாயந்தரம் வரைக்கும் பசி தாங்க முடியல அம்மா எதுக்கு எதுக்கு அதிகமாக வைக்கணும் இந்த சாப்பாடு உனக்கு சும்மா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் உன்னை அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என் பிள்ளைக்கு மட்டும்தான் நான் அம்மா அப்படி என்ன கூப்பிடணும்னு தோணுச்சுனா இனிமே நீ சித்தின்னு வேணா கூப்பிட்டுக்கோ ஸ்கூல்ல மட்டும் நான் யாருன்னு யார்கிட்டேயும் சொல்லாத உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை

அப்படின்னா இந்த பொண்ணு உங்கள் பொண்ணா சேச்ச இவ ஏன் பொண்ணு கிடையாதுங்க எங்கள் வீட்டு வேலைக்காரியோட பொண்ணு ஓஹோ அப்படியா நான் கூட உங்கள் பொண்ணுன்னு நினச்சிட்டேங்க எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் வெள்ளையாக இருக்கான் பாருங்க அப்படியே அந்த பொண்ணு பாருங்க எவ்வளோ கருப்பாக இருக்கா இவ ஏன் பொண்ணா எப்படி ஆக முடியும் ஆ ஆமாம் ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன் ஆனால் இந்த பையன் உங்கள் பையங்கிறது எனக்கு தெரியாது அப்படி சந்தனா யாமினி டீச்சர் கிட்ட கீர்த்திய வேலைக்கார பொண்ணுன்னு சொன்னதை நினைச்சு கீர்த்தி வருத்தப்பட்டா யாமினி சந்தனா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க பசங்க ரெண்டு பேரும் அவங்க கிளாஸுக்கு போயிட்டாங்க இப்படி இருக்கும் போது நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு பசங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு கட்டாயம் வரணும்னு டீச்சர் சொன்னாங்க அப்படி அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சு போச்சு எல்லாருமே வீட்டுக்கு போயிட்டாங்க அம்மா நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லம்மா எனக்கு நிறைய நிறைய சாக்லேட்ஸ் வேணும் சரிடா சாக்லேட் தானே உனக்கு கொடுக்குறேன் சரியா ஓய் கீர்த்தி பாத்தியா நாளைக்கு ஏங்கிட்ட நிறைய சாக்லேட்ஸ் இருக்கும் உனக்கு நான் ஒன்று கூட கொடுக்க மாட்டேன் பரவாயில்லடா எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ ஆமாம் ஆமாம் உனக்கு எதுக்கு சாக்லேட்டு நீ ஏன் அந்த கலரில் தானே இருக்க ஹாமண்டா நீ சொன்னது கூட சரிதான் அப்படி பாலு சந்தனா ரெண்டு பேரும் கீர்த்தியை கிண்டல் பண்ணாங்க பாவம் கீர்த்தி ரொம்பவும் வருத்தப்பட்டா சித்தி தம்பி என்ன கிண்டல் பண்றான் அவனை நீங்க திட்டாம நீங்களும் அவன் கூட சேர்ந்து என்ன திட்டுறீங்களே ஆமா அவன தப்பாவ சொன்னான் அவன் சொன்னது கூட சரிதானே அப்ப ஒருவேளை நான் அவனை ஏதாவது சொன்னா அவனை ஏண்டி நீ சொல்ற அவன் உன்ன மாதிரியா இருக்கான் அவன் ஏதாவது சொன்னனா உனக்கு சாப்பாடு கூட போட மாட்டேன் என்ன ஏன் சித்தி உங்களுக்கு பிடிக்காது நீ கருப்பா இருக்க அதனால எனக்கு பிடிக்கல எனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே பிடிக்காது ஆமா ஆமா எனக்கு அதனால தான் பிடிக்காது அப்போ கீர்த்தி அப்படின்னா நான் கருப்பா இருக்கிறதுனால தான் என்னை யாருக்கும் பிடிக்கல எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்களா ஆனா நான் ஏன் கருப்பா பிறந்த நானும் பால மாதிரி வெள்ளையா இருந்திருக்கலாம் அப்போ இனிமே யாருக்குமே என்ன சுத்தமா பிடிக்காது இல்ல அப்படின்னு நினைச்சா அப்படியே அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டா அடுத்த நாள் காலையில இண்டிபெண்டன்ஸ் டே அப்படிங்கிறதுனால எல்லாரும் எழுந்திருச்சு சீக்கிரமா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஸ்கூல் அப்படிங்கறதுனால காலையில் அவ சீக்கிரமா போயிட்டான் அப்போ ஸ்டேஜ் கொடுத்ததுனால அவ சரின்னு போயிட்டான் அப்ப அவ மனசுக்குள்ள ஐயோ பசங்களை வச்சு டெக்கரேஷன் வேலையை பாருங்கன்னு அனுப்பி விட்டுட்டாங்க இப்போ நான் யாரை வச்சு இந்த வேலையை பாக்கிறது எல்லா பசங்ககிட்டையும் போய் வேலை பாருங்கன்னு கேட்கணுமா அப்படி ஒருவேளை யாராவது ஒழுங்கா வேலை செய்யலன்னா அதுக்கும் என்னதானே திட்டுவாங்க விழாவுக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வருவாங்க டெக்கரேஷன் வேலை சரியா நடக்கலனா பார்த்து திட்டுவாங்க இப்போ நான் என்ன பண்றது போய் பாலு கிட்ட கேட்டு பார்க்குறேன் ஒருவேளை அவன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா இந்த பக்கம் பாலு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு கிரவுண்ட்ல விளையாடிக்கிட்டு இருந்தான் அப்போ சந்தன அவன் பக்கத்துல வந்து பாலுவ கூப்பிட்டப்போ அவன் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் மறுபடியும் கூப்பிட்டப்போ பாலு கோவமா வந்தான் எதுக்குமா ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் எதுக்கு இப்போ என்ன நீ கூப்பிடுற டேய் தினமும் அவங்க கூட பேசிக்கிட்டு தானடா இருக்க அதுக்கு உன் கூட இருந்தா அவங்க கிட்ட பேசுதை விட அதிகமா பேசுறல கொஞ்சம் பொறுமையாருடா இண்டிபெண்டன்ஸ் டேக்கு டெக்ரேஷன் வேலையை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அதான் அந்த வேலையை நீ செய்வியோ என்னவோன்னு தான் கூப்பிட்டேன் என்னாலலாம் ஒன்றும் முடியாது நான் எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செய்யணும் டே பாலு எல்லாருக்கிட்டே கேட்க முடியாம தடா உன்கிட்ட கேட்குறேன் கொஞ்சம் இதை மட்டும் செஞ்சு கொடுறா என்னால முடியாது போய் அந்த கருப்பு கீர்த்துக்கிட்ட கேடு அவ எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பா அப்படி கீர்த்தி கிட்ட சொல்லிட சொல்லி பாலு அங்கிருந்து போயிட்டான் அதை பார்த்து சந்தனாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு சரி கீர்த்தி கிட்ட டெக்கரேஷன் வேலையை கொடுத்தா அவ ஒழுங்கா செய்வாளா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்போ அவ மனசுக்குள்ள வீட்ல ஏதாவது பண்டிகை வரும்போது கீர்த்தி அழகா தானே டெக்கரேஷன் பண்ணுவா பேசாம அவகிட்டே போய் சொல்லிடலாம் ஆனா சில நேரத்துல என் புள்ள பாலுவை விட அந்த கீர்த்திய பரவாயில்ல அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டா அப்படி சந்தனா யோசிச்சுக்கிட்டே வேற வழி இல்லைங்கிறதுனால அவ கீர்த்தியை போய் கூப்பிட்டா கீர்த்தி கூப்பிட்ட உடனே அவ பக்கத்துல வந்தா கீர்த்தி இங்க பாரு இங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு டெக்கரேஷன் பண்ணணும் பண்ண முடியுமா பண்றேன் டீச்சர் ஆ சரி பெரிய பெரிய ஆளுங்க வருவாங்க டெக்கரேஷன் நல்லா செய்யணும் ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அவங்க என்ன திட்டுவாங்க அப்புறம் நான் ஒன்னு அடிப்பேன் அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாது டீச்சர் நான் எல்லாத்தையும் சரியா பண்ணிடுவேன் அப்படி சந்தனா சொன்னதுனால கீர்த்தி சரியின்னு ஒத்துக்கிட்டு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஸ்டேஜ் டெக்கரேஷனை பண்ணிக்கிட்டு இருந்தான் சந்தனா சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்றதுனால கீர்த்தி ரொம்ப சீக்கிரமாவே வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் சந்தனா அடிக்கடி வந்தும் போய்கிட்டும் எல்லா வேலையும் ஒழுங்காக நடக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருந்தா கீர்த்தி முடிஞ்சுதா எல்லாரும் வருவாங்க இன்னும் எவ்வளோ நேரம் முடிஞ்சது டீச்சர் இன்னும் பத்து நிமிஷம்தான் சீக்கிரம் சீக்கிரம் எல்லாருமே வந்துடுவாங்க இன்னும் பத்து நிமிஷம்தான் டீச்சர் பத்து நிமிஷத்தில் கீர்த்தி டெக்ரேஷன் ஒர்க்கை முடிச்சிட்டா அதை பார்க்கறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு சந்தனாவும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா அதனால கீர்த்தியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டா டீச்சர் டெக்ரேஷன் நல்லா இருக்கா ஆ டெக்கரேஷன் எல்லாம் நல்லா தான் இருக்கு சரி சரி முதல்ல இருந்து போ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வராங்க முன்னாடி வந்து இந்த கருப்பு முகத்தை காட்டிக்கிட்டு நிற்காத எல்லாருக்கும் பின்னாடி கடைசி வரிசையில் போய் நின்னுக்கணும் சரியா சரிங்க டீச்சர் நான் போறேன் அப்படி கீர்த்தி ரொம்பவே கவலையா பசங்க எல்லாருக்கும் பின்னாடி போய் நின்னா அப்போ கார்ல சீஃப் கெஸ்டான கலெக்டர் விக்ரம் சார் வந்தாரு பசங்க எல்லாரும் அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறமா சீஃப் கெஸ்ட் கொடி ஏத்தி வச்சாரு அப்புறம் ஒரு ஸ்பீச்சும் கொடுத்தாரு நாம எல்லாரும் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்காக இங்க ஒன்னா சேர்ந்திருக்கோம் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாம எல்லாரும் பிரிட்டிஷ்காரங்களை அடிச்சு விரட்டினதுனால அப்படி கலெக்டர் விக்ரம் சார் பசங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவரு அந்த ஸ்டேஜ டெக்கரேட் பண்ணிருக்கிறத பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாரு ஸ்டேஜ் டெக்கரேஷன் யாருங்க பண்ணது ரொம்பவே நல்லா இருக்கு நான் தான் சார் செய்ய வச்சேன் செய்ய வச்சவங்கள பத்தி நான் கேட்கல மேடம் செஞ்சது யாருன்னு தான் கேட்டேன் கீர்த்தி அப்படிங்கிற ஒரு பொண்ணு சார் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க சந்தனாவுக்கு கீர்த்தியை கூட்டிட்டு வரதுல விருப்பம் இல்லைனாலும் கீர்த்தி போய் ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வந்தா டெக்கரேஷன் பண்ணது நீ தானம்மா ரொம்ப அழகா பண்ணிருக்கியே அப்படியா சார் ஆமா நீங்க என்கிட்ட நல்லா பேசுறீங்களே எப்படி சார் ஏமா ஏன் அப்படி கேக்குற நான் தான் கற்பா இருக்கேனே சார் அதனால யாரும் என்கிட்ட நல்லா பேச மாட்டாங்களே நீங்க மட்டும் நல்லா பேசுறீங்களே கருப்பா இருந்தா பிடிக்காதுன்னு யாருமா சொன்னது அது எங்க சித்தி சொன்னாங்க சார் அது தப்புமா வெள்ளையா இருந்தா ஏதாவது மெடல் கொடுப்பாங்களா என்ன கருப்பா இருந்தாலும் அது அழகுதான் டீச்சரா இருந்துகிட்டு புள்ளுங்க கிட்ட நிறைய வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்லலாம் இல்லையா அப்படி கலெக்டர் சார் சந்தனா கிட்ட கேட்ட உடனே சந்தனாவுக்கு அவ செஞ்ச தப்பு புரிஞ்சுது இனிமே இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணா பசங்களா நான் சொல்றத கவனமா கேளுங்க நாம கும்பிடுற ராமர் கிருஷ்ணர் எல்லாருமே கருப்பு தானே கடவுளே கருப்பு நிறத்துல இருக்காங்க அப்புறம் நம்ம என்ன நானும் சின்ன வயசுல கருப்பு தான் அதுக்காக நான் இப்ப கலெக்டர் ஆகி வெற்றி அடையிலையா நேரம்ங்கிறது நம்ம வெற்றிக்கு தடை இல்ல அத நீங்க புரிஞ்சுக்கணும் சரியா அப்படி சீஃப் கெஸ்டா வந்த கலெக்டர் பசங்க கிட்ட சொன்னாரு அது கேட்டு பசங்க எல்லாருக்குமே புரிஞ்சுது பாலு சந்தனா ரெண்டு பேரும் அதை கேட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க கலெக்டர் சார் அங்கிருந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா சந்தனா பாலு கீர்த்தி கிட்ட வந்தாங்க அக்கா சாரிக்கா இத்தனை நாள் நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்ன மன்னிச்சிடுக்கா ஆமா கீர்த்தி கருப்பா இருக்கேன்னு உன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் என்னையும் மன்னிச்சிடு அதெல்லாம் பரவாயில்ல சித்தி சித்தி இல்ல அம்மானு கூப்பிட்டு அப்படி கீர்த்தி சந்தனா பாலு மூணு பேருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சின்ன குடிசை வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கீர்த்தி வளையல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா கீர்த்தி புற ரொம்பவும் கஷ்டப்பட்டு வளையல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா அக்கா செஞ்ச உனக்கு அதோட வாசம் வரலையா என்ன வருது ஏன் வர மாட்டேங்குது உண்மையிலே அதைத்தான் சரியா இல்லையான்னு செக் பண்ணதான் கேட்டேன் சரி சீக்கிரமா கொடு அப்படி பாலு கேட்டதுனால கீழ்கீ குடுத்துக்கிட்டே இருந்தா பாலு இருந்தா மசாலா தோசை ரொம்ப இருக்குக்கா இன்னும் போடுக்கா ஏற்கனவே மூணு மசாலா தோசை சாப்பிட்டுருக்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணுன்ற ஐடியா இருக்கா இல்ல வீட்லயே உட்காந்து மொத்த தோசை மாவியும் தீத்துடலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்கியா அது வந்து நீ அவ்வளோ டேஸ்டா பண்ணிருக்கலக்கா இது ரொம்பன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படி கீர்த்தி செஞ்சு கொடுத்த அந்த தோசையை பாலு ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டான் அதுக்கப்புறமா பாலு அங்கிருந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் இந்த பக்கம் வழியில் வண்டியை தள்ளிக்கிட்டு கீர்த்தி வியாபாரத்துக்கு போயிட்டா இப்பெல்லாம் வளையல் வியாபாரம் நல்லாவே நடக்குது பண்டிகை சீசன் வருது இல்லையா அதனால எல்லாரும் வளையல் வாங்குறாங்க போல பண்டிகை சீசன் வந்தா போதும் பொண்ணுங்களுக்கு வளையல் போடலன்னா நிம்மதியாவே இருக்காது அப்படி கீர்த்தி ஊர் முழுக்க வளையல் வண்டியை தள்ளிக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படி அவ வீட்டுக்கு வந்தான் என்ன கீர்த்தி இங்க வந்திருக்க வேற எதுக்கு வருவ ரங்கம்மா சித்தி நீ என்கிட்ட கிட்ட வளையல் வாங்குவன்னுதான் நான் வந்த சொல்லு இந்த தடவை உனக்கு என்ன வளையல் வேணும் இப்பெல்லாம் நான் அதிகமா பொருள் வாங்குறேன்னு உங்க சித்த பையனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு முந்தானேத்து தானே வரலட்சுமி விரதத்துக்கு நான் உன்கிட்ட வளையல் வாங்கினேன் இப்ப மறுபடியும் வாங்க சொன்னா எப்படி சொல்லு வரலட்சுமி விரதம் வந்து முடிஞ்சு போய் பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ரெண்டு நாள்ல விநாயக சதுர்த்தியே வரப் போகுது விநாயகர் சதுர்த்தியும் பண்டிகை தானே அன்னைக்கு நீங்க கை நெறிய வளையல் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டாமா இதுக்கு உன் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும்றது நீ ரொம்ப புத்திசாலி ஆனா என் கவலையெல்லாம் ஒன்னு என்ன சித்தி அந்த கவலை உன் கவலை என்னன்னு என்கிட்ட சொல்லு நான் அதை தீர்த்து வைக்கற இவ்ளோ புத்திசாலி பொண்ணு இப்படி ரோட்ல வளையல் வியாபாரம் செய்யறது நல்லா இல்ல நீயும் ஸ்கூலுக்கு போய் படிக்கலம்மா நாங்க இருக்கிற நிலமையில ஒருத்தங்களால மட்டும்தான் சித்தி படிக்க முடியும் ஒருத்தங்க படிக்கணும் அதுக்கு ஒருத்தங்க வேலைக்கு போனோம் பாலு ரொம்ப சின்ன பையன் அவனால என்ன படிக்க வைக்க முடியுமா முடியாது இல்லையா அதனால தான் நான் அவன படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா எங்க ரெண்டு பேர்ல யாரு படிச்சாலும் அது எங்க ரெண்டு பேருடைய நன்மைக்காக தான் இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ நல்லா பேசிக்கிட்டு இருக்க அந்த விநாயகர் எப்போவுமே உன்னை நல்லா வச்சுப்பாரு அப்படி ரங்கம்மா கீர்த்திக்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் ரங்கம்மா கீர்த்திக்கிட்ட வந்து கொஞ்சம் வளையல வாங்கினான் இப்படி அன்னைக்கு நாள் பூரா கஷ்டப்பட்டு கீர்த்தி வளையல் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா சாயந்தரம் வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வெடுத்தா இன்னொரு பக்கம் அன்னைக்கு சாயந்தரம் பாலோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் டே இன்னும் ரெண்டு நாள்ல விநாயகர் சதுர்த்தி வருதுடா எனக்கு விநாயகர் சதுர்த்தினா ரொம்ப பிடிக்கும் எனக்கும் விநாயகர் சதுர்த்தினா ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு எங்க அம்மா பல விதமான பலகாரம் செய்வாங்க அப்படியே எங்க அப்பா பெரிய விநாயகர் சிலையை கொண்டு வந்து வீட்டில் வச்சு கும்பிடுவாரு எங்க அப்பாவும் பெரிய சிலையை கொண்டு வருவாருடா அது மட்டும் இல்லை அந்த சிலைக்கு நிறைய அலங்காரம் செய்வாரு அன்னைக்கு நாள் பூரா நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்போம் ஆமா பாலு நீ எப்படி பண்டிகையை நடத்துவ நான் இப்ப வரைக்கும் எப்பவுமே விநாயக சதுர்த்தி கொண்டாடினதே இல்லையே அட ஆமா நீ அனாத இல்ல உனக்கும் அப்பா அம்மா இருந்திருந்தா நீங்களும் வீட்ல சாமி கும்பிட்டுருப்பீங்க பண்டிகை கொண்டாடணும்னா கூட கொஞ்சம் அதிருஷ்டம் இருக்கணும்டா அப்படி ராஜு பாலு கிட்ட சொன்னான் அது கேட்டு பாலுக்கு ரொம்பவும் கவலை ஆயிடுச்சு எனக்கும் பண்டிகை கொண்டாண்டு போலதாண்டா இருக்கு பேசாம பண்டிகை நாளன் நான் உங்க வீட்டுக்கு வரேன் நீங்க எப்படி கொண்டாடுறீங்கன்றதை நான் பாக்குறேன் உங்க கூட சேர்ந்து நானும் பண்டிகை கொண்டாடுறேன் ஐயோ வெளியாட்கள் எங்க வீட்டுக்குள்ள வர எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க வேண்டாம் வேண்டாம் நீ வீட்டுக்கு வராத எங்க அம்மாவும் அவ்வளோதான் புதுசா யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னை அவங்க முறைப்பாங்க அதுக்கப்புறம் என்னை திட்டுவாங்க அடுத்த நாள் நாங்கள் ஸ்கூலுக்கு வருவோம் பண்டிகை எப்படி நடந்துச்சுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி ராஜு ராமு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க பாவம் பாலு ரொம்பவே கவலைப்பட்டான் அதே கவலையோட அவன் வீட்டுக்கு போனான் பாலு இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்துச்சுடா பண்டிகை வரப்போகுதுல அத எல்லாருமே வளையல் வாங்கினாங்க அப்படி கீர்த்தி அன்னைக்கு நடந்த வியாபாரத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தா ஆனா பாலு எதையும் கவனிக்காம கவலையா இருந்தான் அத கவனிச்சா கீர்த்தி என்னடா இவன் ரொம்ப கவலையா இருக்கானே அப்படின்னு சொல்லி அவன் பக்கத்துல போனா டேய் பாலு என்னடா ஆச்சு ஏண்டா அவள கவலையா உக்காந்துட்டு இருக்க என்னன்னு சொல்ல சொல்றக்கா நம்ம எப்பவுமே விநாயக சதுர்த்தியை கொண்டாடவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் விநாயக சதுர்த்தியை ரொம்ப கிராண்டாகவே அவங்க வீட்டில் கொண்டாடுவாங்களாம்மா நானும் அவங்க கூட சேர்ந்து விநாயக சதுர்த்தியை கொண்டாடணும் அப்படின்னு நினச்சேன் பண்டிகை நாளனைக்கு அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கூடவே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவங்க என்னை வீட்டுக்கு வராதேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு பண்டிகை கொண்டாடின போல இருக்குது பண்டிகையை நான் எப்படிக்கா கொண்டாடுறது என்னது வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அவங்க மட்டும் எப்போதான் தோணுதோ அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க நான் அவங்கள எப்போவும் எதுவுமே சொன்னது இல்லையே ஆனால் என் தம்பியை மட்டும் அவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்களா நீ ஒன்றும் கவலைப்படாதரா பாலு நம்ம கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் பக்தி இருக்கு நாமளும் அதே பக்தியோட விநாயக சதுர்த்தியை கொண்டாடலாம் இந்த அக்கா இருக்கும் போது நீ எதை நினைச்சோ கவலைப்படக்கூடாதுடா அப்படி கீர்த்தி பாலு கிட்ட சொன்னான் அக்கா அப்படி சொன்னது கேட்டு பாலு ரொம்பவே சந்தோஷப்பட்டான் அதுக்கப்புறமா அவன் விளையாட போயிட்டான் பாலு கவலையா இருக்கிறத பார்க்க முடியாம விநாயக சதுர்த்தி கொண்டாடலான்னு சொல்லிட்டேன் ஆனா விநாயக சதுர்த்தி கொண்டாடுறதுக்கு என்கிட்ட கிட்ட சுத்தமா பணமே இல்லையே அப்பனே விநாயகா என் தம்பிக்காக நான் உனக்கு பூஜை செய்யறேன்னு சொல்லிட்டேன் தயவு செஞ்சு நீதாப்பா எப்படியாவது எனக்கு ஆப்பாத்தனும் அப்படி கீர்த்தி அவளுடைய மனசுக்குள்ளேயே விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டா விநாயக சதுர்த்திக்கு முன்னாடினாள் கீர்த்தி பால ரெண்டு பேரும் விநாயகர் சதுர்த்திக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக சந்தைக்கு போனாங்க பாவம் கீர்த்திக்கிட்டே இருந்தது கொஞ்சோண்டு பணம் மட்டும்தான் அண்ண இந்த விநாயகர் சிலை எவ்வளவு விலை பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த சிலையை ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறேன் பாத்தியா நல்ல கலர் கலரா எவ்வளோ அழகா இருக்குன்னு இந்த சிலைக்கு மட்டும் நீ பூஜை பண்ண விநாயகரை நேரில் வந்து நிப்பாரு ஐயோ ஐநூறு ரூபாவா என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே பின்ன உன்கிட்ட எவ்வளோ பணம் தான் இருக்கு என்னால சிலைக்கு வெறும் நூறு ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ண முடியும் நூறு ரூபாய்க்கு செலவித்த காலம்லாம் போயிடுச்சுமா இப்போ ஐநூறு ரூபாய்க்கு தான் சிலையெல்லாம் விற்கிறாங்க பாவம் கீர்த்தி பாலுவால அந்த சிலைய வாங்க முடியல அப்படி அவங்க அங்க சிலைய வாங்காம சந்தையில இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனாங்க அப்போ சில கடைகள்ல பூஜைக்கு தேவையான பூவு மாலை பொருட்கள் எல்லாமே வித்துக்கிட்டு இருந்தாங்க அண்ண இந்த பூவு இந்த இலையெல்லாம் என்ன விலை இது எல்லாமே சேர்த்து இரநூறு ரூபாய்க்கு விற்கிறேன்ப்பா என்னது இந்த பூவுக்கும் இந்த இலைக்கும் இரநூறு ரூபாவா இதெல்லாம் ரொம்ப அநியாயம் அண்ண வாங்கினா வாங்குங்க இல்லைன்னா இங்கிருந்து போங்க பாலு விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குடா பூவுக்கே இந்த விலைனா இனி நாம இனிப்பு வாங்க போனா என்ன விலை வைப்பாங்களோ என்னவோ வாடா நாம வீட்டுக்கே போயிடலாம் அப்படி கீர்த்தி பாலுவால எந்த ஒரு பொருளும் வாங்க முடியல எதுவும் வாங்காம வெறுங்கையை வீசிக்கிட்டு தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க ஆனா பண்டிகையை மட்டும் எப்படியாவது கொண்டாடணும்னு முடிவு பண்ணாங்க அப்பதான் கீர்த்திக்கு ஒரு நல்ல ஐடியாவும் வந்துச்சு டே பாலு நாம நம்மளுடைய கையாலியை விநாயகர் சிலையை செய்யலாம் வா போய் நாம களிமண்ணை எடுத்துட்டு வரலாம் அப்படி கீர்த்தி பாலும் ரெண்டு பேரும் போய் களிமண்ணை எடுத்துட்டு வந்தாங்க அவங்க எடுத்துட்டு வந்த களிமண்ணை வச்சு விநாயகர் சிலைய செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க அக்கா தம்பி ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு ஒரு அழகான விநாயகர் சிலைய செஞ்சு முடிச்சுட்டாங்க அந்த சில பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த சிலை பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குக்கா இந்த சிலை கொஞ்சம் காய வேண்டி இருக்கு கொள்ள சில காஞ்சி பார்க்க இன்னும் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படி பாலகீர்த்தி ரெண்டு பேரும் அவங்க தயார் பண்ண சிலைய வெயில காய வச்சாங்க விநாயகர் செல தயாராயிடுச்சு ஆனா விநாயகருக்கு பூஜை பண்றதுக்கு இலை பூ இதெல்லாம் வேணும் இல்லையா அக்கா கடைக்காரங்க எல்லாரும் இலைகளையும் பூக்களையும் எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க வேற எங்கிருந்து எடுத்துட்டு வர போறாங்க நம்ம ஊருக்கு பக்கத்துல தான் சின்ன காடு இருக்குல்ல அங்கிருந்து தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா வாக்கா நாமளும் போய் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரலாம் அப்படி பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் ஒரு பைய எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள போனாங்க அங்க அவங்களுக்கு பூஜைக்கு தேவையான பூ இலை எல்லாத்தையுமே பறிச்சு ஒரு பைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் கீர்த்தி பாலு ரெண்டு பேருமே விடிய காலையிலேயே எழுந்திருச்சு வீடெல்லாம் சுத்தம் செய்ய ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சு முடிச்சிட்டு புது துணி போட்டுக்கிட்டு வந்தாங்க பாலு நாம தயார் பண்ணி வச்சிருக்கிற சிலைய மண்டபத்துல கொண்டு வந்து வைக்கணும்டா அப்படி கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அவங்களே அவங்க கையால செஞ்ச விநாயகர் சிலையை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள அவங்க ஒரு இடத்துல அழகா அந்த சிலைய வச்சாங்க எல்லாம் நல்லாதாக்கா இருக்கு ஆனா நம்ம சமையல் எதுவுமே செய்யவே இல்லையே விநாயகருக்கும் பாவம் ரொம்ப பசிக்கும் இல்ல அப்படின்னா அவருக்காகவும் நாம ஏதாவது சமைச்சு வைக்கணும்லக்கா ஆமா வைக்கணும்டா ஆனா வீட்ல இருக்கிறது வெறும் அவள் மட்டும்தான் அவளை தண்ணியில ஊற வச்சு வெள்ளம் கலந்து நான் கொண்டு வரேன் அப்படி கீர்த்தி போய் அவளை வந்து விநாயகர் முன்னாடி பாலு போய் புத்தகங்களை எடுத்துட்டு வந்து விநாயகர் முன்னாடி வச்சான் அப்படி பாலு கீர்த்தி ரெண்டு பேரும் ரொம்பவே பக்தியோட விநாயகருக்கு பூஜைய செஞ்சாங்க அக்கா பூஜை ரொம்ப நல்லா நடந்துச்சுக்கா எனக்கு உண்மையிலே இப்பதான் ரொம்ப அமைதியா இருக்கு ஆமாண்டா எனக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்பனே விநாயகா இந்த மாதிரி பண்டிகையை நாங்க நிறைய கொண்டாடனோம் அப்படின்னு எங்களை தயவு செஞ்சு வாழ்த்துப்பா அப்படி கீர்த்தி பாலு ரெண்டு பேரும் அன்னைக்கு விநாயக சதுர்த்தி பண்டிகை கொண்டாடினாங்க